Peppers Entertainment Television. Turn on the heat. படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் கணேஷ் பிரபுவின் இனிமையான வணக்கங்கள். சமீபத்தில் கே ஜீவபாரதி அவங்க எழுதின வேலு நாச்சியார் புத்தகம் படித்தேன். இதில் வந்து நிறைய கற்பனை படைப்புகள் அதிகமாக இருந்தாலும் வரலாறு சிதையாமல் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. நிச்சயமாக வாங்கி படிக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தகம். சரி, இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் பிரபலமான தொழிலதிபர், இந்தியாவிலேயே மருத்துவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விருதான பிசி ராய் விருது வாங்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சேதுராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க வந்து ஒரு மருத்துவராக இருந்துகிட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு இலக்கிய சம்பந்தமான ஒரு துறைக்குள்ள உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது? நீங்கள் வீடு ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 புத்தகத்துக்கு மேலே வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்தே நான் வந்து இலக்கியத்தையும் தமிழ்லையும் ஆர்வமாக உள்ளவர். சரி, என்னுடைய தமிழாசிரியர் பசுமலை வேர்நிலை பள்ளியில் தமிழ் ஆர்வத்தை அதிகமாக ஊட்டினார். சொந்தமாக கவிதையெல்லாம் எழுதுவேன், ஒரு 1000 கவிதைகளுக்கு மேலே எழுதியிருக்கேன். சரி, ஏதோ ஒரு கவிதை சொல்ல முடியுங்களா? விஞ்ஞான பாடம் முதல் மெஞ்ஞான வாழ்வையும் அஞ்ஞான பேயை அகற்றவும் எஞ்ஞான்றும் ஓயாது கற்பிக்கும் உத்தமனாம் ஆசானை ஓயாது கற்பிக்கும் உத்தமனாம் ஆசானே வாயார உள்ளமே வாழ்த்து அப்படின்னு எழுதியிருந்தேன். இந்த மாதிரி எஸ்எஸ்எல்சி படிக்கும் போதே எழுதணும். ஆமாம், இது எஸ்எஸ்எல்சி படிக்கிறதில் எழுதுனது. நான் வந்து மருத்துவர் ஆகலைன்னா இங்கே கண்ணதாசு மாதிரி வைரமுத்து மாதிரி சினிமாவுக்கு பாட்டெழுதி தெரிஞ்சிருப்பேன், அல்லது சலமன் பாப்பேன் மாதிரி பட்டிமன்றத்தில் பேசிக்கிட்டு இருந்திருப்பேன். எனக்கு பக்கத்துக்காரர் கண்ணதாசன் பக்கத்துக்காரர் தான். எங்கள் ஏரியாவில் செட்டிநாட்டு ஏரியாவில் நான் திருப்பத்தூர் பக்கம் ஒரு கிராமம், அங்கே வந்து தாலாட்டு பாடுறது, அது கும்மி பாடல், நடவு பாடல், இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதங்கள் பாடலே இருக்கும். அதனால் நாங்களே பாட்டு கட்டி பாடுவோம். ஸோ அதனால் கவிதை அதை வச்சு தமிழ் இப்படி ஆரம்பிச்சு. இந்த பாட்டு கட்டி பாடுற விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஏதாவது ஒரு பாடல் வரிகள் ஏதாவது ஞாபகம் இருக்கா அந்த காலத்தில் பாட்டு கட்டி பாடின விஷயங்கள் ஏதாவது? அது வெள்ளை குதிரையா வெடிவாளும் செம்பட்டை, துள்ளு குதிரை மேலே தூங்குறார நம்ம ஐயா அப்படின்னு ஒரு பாடல். அப்படியே எங்கள் ஊர் ஜமீன்தாரை பற்றி பாடிக்கிட்டே வருவாங்க. அவர் வந்து ஒரு பெரிய போராளி, மருதுபாண்டியருக்கு உறுதுணையாக இருந்து நாடு கடத்தப்பட்ட கௌரி வல்லவர் பொம்மை நாயக்கருங்கிற ஒரு பெரிய ஜமீன்தார். வீராப்பு பேசி வரும் வீராதி வீரரையும் மாறாப்பு போட்டருக்கும் வாராப்பு சிம் எது, பெண்களே படை வீரர்களாக மாறி தாங்கள் மாறாப்பு சிலையை போட்டு ஆளல் கொள்வாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த கும்மி பாட்டு இருக்கும். இந்த மாதிரி பாடெல்லாம் இளம் வயசில் கேட்டு கொஞ்சம் வீரமும் கவிதையும் சேர்ந்த வளர்ந்த ஆளுங்க நாங்கள். கண்ணதாசன் அதுதான் கம்பன் விட்டு கட்டுத்துறை கவி ஆடுங்கிற மாதிரி கண்ணதாசன் பக்கத்து ஒரு கரங்களும் கவி ஓடாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு நீங்கள் வந்ததெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களுக்கு பிடித்த சில புத்தகங்களை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன். 15 வருஷமாக டாக்டர் தொழிலில் விட்டுட்டு மேனேஜ்மெண்ட் தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா 4 நிறுவனங்களை வைத்திருக்கிறேன். அந்த 4 நிறுவனங்களையும் சேர்ந்து மொத்தம் 4,500 வேலை செய்கிறாங்க. அவங்களெல்லாம் எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட் புக்ஸ், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் படிப்பேன். அதுக்கு அடுத்து ஒரு சோசியல் ஒர்க்கு எனக்கு பிடிக்கும். சமுதாயத்துக்காக தன்னை தியாகம் செய்தவர்கள் மருதுபாண்டியர்கள் மாதிரி, பசுமத்தேவர் மாதிரி தியாகம் பண்ணவங்க, இப்போ ரீசெண்டாக உள்ளவங்க யார் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, தியாகம் செய்து மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள், அயோக்கியர்கள்னு சொல்ல மாட்டேன், இப்போ இந்த காலத்து பாசையில் புத்திசாலிகள் பழக்க தெரிஞ்சவங்க, அவங்களால் ஏமாற்றப்பட்டவர்கள். கண்ணதாசன் அதில் ஒருத்தர், ரொம்ப நேர்மையாக இருந்து வந்தவர். தந்தை பெரியார் அவர்கள், அவர் ஏமாற்றப்படவில்லை, ஆனால் அவர் எதைக்கும் ஆசைப்படலை. ஆனால் அது பெரியார் இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் என்னை போன்ற ஆள்கள்லாம் கிராமத்திலிருந்து வந்து படித்து பெரியால் ஆகிருக்க முடியாது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்து இது எம்பிபிஎஸ் படித்து எம்எஸ் படித்து எம்சிஎஸ் படித்து இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கோம்மா. தந்தை பெரியாருக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்கள். இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் உள்ள அநீதி, அக்கிரமங்கள், லஞ்சம் இதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு போராளி, வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய போராளி. உங்களுக்கு டிராஃபிக் ராமசாமின்னு, ஆமாம், அவர் எனக்கு ரோல் மாடல்.
அவங்க வீட்டை வரட்டி விட்டாங்க. தனியாக இருக்கார் அவரையா? ஆமாம். இப்போயா? இப்போ தனியாக இருக்கார் அவர். இதனால் வீட்டிலையே விரட்டி விட்டாங்க அவரை. அவர் வந்து பொது காரியத்துக்காக போராடுறாரு. இந்த பாதிக்கப்படுறவங்கெல்லாம் அவங்க வீட்டில் போய் அடிக்க போகிறது ஒரு வீட்டில் மனைவி ஏன் இந்த வாழ்க்கையை உனக்கு வேணுமா, எல்லாரும் போல நீ இறந்துட்டு போட்டு தானே. அவருடைய வாழ்க்கையில் சில இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப சின்ன புத்தகம் தான், உண்மையான ஆர்மின்னு ஜூனியருடன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவரை பற்றி ஜட்ஜுகளே சொல்லியிருக்காங்க. ஜட்ஜுகள், பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள். ஜட்ஜு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தெரியும் கற்பக நியாயம்ங்கிறது கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, போலீஸாரிடம் எலும்பை முறிக்கும் லத்தி இருக்கிறது, மண்டையில் குட்டும் நீதி தேவன் சுத்தி என்னிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறாரு. நான் தனி மனுஷன். அந்த போலீஸாரையும் அநியாயம் செய்வர்களையும் அவர் மண்டையில் குட்டும் சுத்தி அருமை நீதி தேவனுடைய சுத்தி என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு. போலீஸார்கள் வந்து அவரை ஒரு முறை தலைகளாக கட்டி தொங்க விட்டு அடித்தாங்க. அப்படி அடிக்கையில் அவர் என்ன சொன்னார், ஏய் என்னை தலைகளாக கட்டி தொங்க விட்டு அடிக்கக்கூடிய பவர் உங்ககிட்ட இருக்கியா, ஆனால் உன்னைய நீதி தேவதை முன்னால் மண்டியிட வைக்கக்கூடிய மன உறுதி என்னிடத்தில் இருக்குங்க. மக்களுடைய அங்கீகாரம், நேர்மையானவர்களுடைய அங்கீகாரம் எப்போதும் இருக்கு அவருக்கு. அவர் பாக்கெட்டில் அது ஃபுல்லாக வந்து கோர்ட்டினுடைய நடவடிக்கைகள், பெண்டிங் கேஸுகள், கிட்ட 20-30 கேஸ் கையில் வச்சுருப்பார். யாருக்கும் பயப்பட மாட்டார், நீதிக்கு தான் பயப்படுவார். இந்த மாதிரி மனிதர்களை அங்கீகரிக்க சமுதாயம் தவறிவிட்டது. நான் பெப்பர் டிவி மூலமாக இந்த அங்கீகாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வரணும், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில். இங்கே பாரியா, இப்படிப்பட்ட மனிதன் இந்த நாட்டுக்கு வேணும். என்னை பொறுத்த மட்டும் அண்ணல் காந்தியடிகளுக்கு அடுத்து ஒரு தைரியமான ஒரு ஆள் இருக்காரு. குடும்பமே ஒதுக்கி வச்ச பிறகு நான் தைரியமா இருக்கேன். ஆமா, இது வந்து ரொம்ப வேதனையான ஒரு செய்தி. ஆமா, இப்படி வந்து சமுதாயத்துக்காக போராடக்கூடிய ஒரு பெரிய போராளிய ஒரு மனுஷனை ஆமா வீட்டை விட்டு வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்கன்றது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. அதை சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. ஆமாம், அதை தான் சொல்கிறேன். இந்த சமுதாயம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் அவருடைய வாழ்க்கையை தியானம் பண்ணியிருக்காரு. இன்னும் தொடர்ந்து நிறைய பேசுவோம் சார். நீங்கள் இப்போ வந்து சொன்னீங்க, நம்ம டிராஃபிக் ராமசாமி அவருடைய அந்த ஒன் மேன் ஆர்மி அந்த புத்தகத்தை பற்றி ரொம்ப அருமையாக இருந்தது, கொஞ்சம் வேதனையாகவும் இருந்தது. இந்த மாதிரிலாம் வந்து மனிதர்கள் எப்படிலாம் கடந்து தான் நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது வேதனையாக இருக்குது. நீங்கள் வேதனைப்படுறீங்க, என்னை போல ஆளெல்லாம் சந்தோஷப்படுறேன். இப்படிப்பட்ட ஆளும் இந்த உலகத்தில் இருக்காங்க. அதனால் எனக்கு சந்தோஷம் தான். இந்த மாதிரி ஆள் நிறைய பேர் வரலையே அப்படிங்கிற வேதனை தான் எனக்கு ஆதங்கம். ஆமாம், உங்களுக்கு பிடித்த வேறொரு புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள். கண்ணதாசன் வந்து ரெண்டு புத்தகம் எழுதியிருக்காரு. சரி, முதல்ல வனவாசம். மார்ச் 61 முன்னால் 13 அவர் வந்து திராவிட இயக்கங்களோட சேர்ந்து, நான் எப்படி 13-14 பாண்டவர்கள் வனவாசம் போனாங்களோ அது மாதிரி நான் ஒரு காட்டுகளில் கிடந்தேன். இங்கே என்ன அநியாயம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் ஒருத்தல ஒருத்த காலம் வர்றாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் ஒரு 10 அரசியலில் என்ன மாதிரி அரசியல் சூழ்ச்சிகள் நடந்துச்சு. இப்போ அந்த சூழ்ச்சியை போல 100 அதிகமான சூழ்ச்சிகள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றன. நிச்சயமாக அதுக்கு சூத்திரதாரி யாரு அப்படிங்கிறதெல்லாம் அதில் வரமா சொல்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிக்கும். ஜனநாயக ரீதியாக போய்கிட்டு இருக்கல, இந்த ஜனநாயகம் வந்து ஒரு கேவலம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, இந்த நாட்டை நேசிக்கிறவங்க, மண்ணை நேசிக்கிறவங்க, மக்களை நேசிக்கிறவங்க, எங்களை போன்றவர்களுக்கு ஒரு வருத்தம். இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சு விடலாமான்னு அரசியல் கட்சி ஆரம்பித்து, பதவியே வேணாம் நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண வரேன்னு சொல்லி வந்தவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஏமாற்று இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து காரணங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கண்ணதாசனுடைய வனவாசத்தை படிக்கையில் விளங்குது. இன்றைய சூழ்நிலையில் யாரும் நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்ள முடியாது என்று சொல்லாமல் சொல்லி எழுதுகிறார். ஸோ அவ்வளவு தூரம் எழுதின கவிஞர் கண்ணதாசன் அவருக்கே வந்து சில விஷயங்களை மறைத்து தான் எழுதக்கூடிய, அது சில இடங்களில் சில பாடல்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. சீரங்க நாதரையும் தில்லை நடராஜனையும் பீரங்கி வைத்து பிளப்பதும் எக்காலம் அப்படின்னு அன்னைக்கு பாடுவாங்களாம். ஏரட்டு மக்கள் எல்லாம் ஏங்கி தவிக்கையில தேரட்டம் எதுக்குன்னு எதுக்கையா தியாகராஜா அப்படின்னு பாடுவாங்க நடையில். ஸோ முழுக்க முழுக்க மனவாசத்தில் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் சொல்லுவாங்க. அவர் அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக அரசியல் தான் இருந்திருக்கு. நெஞ்சத்தால் ஒரு மனிதன், சொல்லால் ஒரு மனிதன், செயலால் ஒரு மனிதன் என்று ஒவ்வொரு மனிதனும் 3 விதமான வடிவங்கள் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் நான் ஒரே வடிவத்தில் இருந்ததுனால தான்
நான் ஜெயிக்கவில்லை என்று அவரே ஒத்துக்கிறாரு. ஸோ இந்த வனவாசம் படிக்கும்போது படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குள்ள என்ன விதமான ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தது மனதளவில்? எனக்கு கண்ணதாசன் மேலே ஒரு தனி பிரியம். வெறும் 8ஆம் கிளாஸ் படித்தவர், கம்பராமாயணத்தை படிக்க முடியாதவன், அளவன்பா படிக்க முடியாதவன், மற்ற இலக்கியங்களை படிக்க முடியாதவன் கண்ணதாசன் கவிதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சில வார்த்தைகள் வந்து அவங்களோட நல்ல வார்த்தைகளை போட்டிருப்பார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இது வந்து பட்டினத்தாருடைய கடுத்து. அவரை ஒரு கஷ்டமான வழிகளை போட்டு அந்த பாடலை எழுதிப்பார். ஆனால் இவர் ஈஸியாக தான் படித்ததை வந்து வீடு வரை உறவு எளிமையாக புரிகிற மாதிரி எழுதுனா. அவர் சொன்னது, நான் நிரந்தர மாணவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் வந்து நிரந்தர மாணவர், இன்றைக்கு வரைக்கும் இல்லை, என்றைக்குமே அவர் நிரந்தர மாணவர், அவருக்கு நிச்சயமாக அழிவே இல்லை. இன்னைக்கு நம்ம டாக்டர் சேதுராமன் அவர்களோட பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். சார், நீங்கள் கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது நிஜமாகவே வந்து நடிக்க தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர், அதை கேட்கும்போதே வந்து ரொம்பவும் நிகழ்ச்சியாக இருக்குது. இதே போல் இன்னொரு புத்தகத்தை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா சார்? சீர்கரா அப்படின்னு ஒருத்தர், அவர் யூ கேன் வின்னு ஒரு புக்கில் இருக்கார். அவர் ரொம்ப வேல்யூ பேஸ்ட் பர்சன், அதாவது ஒரு உயர்ந்த எண்ணங்களும் மதிப்பீடுகளும் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர் கொடுத்த முத கருத்து, வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். வின்னர்ஸ் எல்லோரும் பண்ணுறதா பண்ணுறாங்க, நீ டிவி நடத்துகிறாங்க, எல்லோரும் டிவி நடத்துகிறதா பண்ணுவாங்க. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக டிவி நடத்துகிறவங்க கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறாங்க. டிவி நடத்துகிறாங்க, ஆனால் அவங்க எம்ப்ளாயீஸ் வித்தியாசமாக வச்சுருப்பாங்க, ப்ரோக்ராம் வித்தியாசமாக வச்சுருப்பாங்க, எல்லாமே வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதுல நிறைய உள் கதைகள்லாம் சொல்லுவார். ஒருத்தர் விறகு வெட்டி வெட்டிக்கிட்டுருக்கான், சரி, அப்புறம் புதுசாக ஒருத்தர் வர்றான், அவன் வந்து கூட வெட்டுறான் அதிகமாக. ஆமாம், அவர் வெட்டினதோட அதிகமாக அதிகமாக வெட்டுறான். எப்படியா வெட்டுறான் அப்படின்னு பார்க்கல, நல்லா வெட்டவன் இடையில ரெஸ்ட் எடுத்துக்கிறான். ஓ, 5-5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறான். அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் அவன் கோடலையை ஷார்ப் பண்ணிக்கிறான். ஓ, தீட்டிக்கிறார். தீட்டிக்கிட்டு வேலை செய்கிறவன் நல்லா பண்ணுறான். கருவிகளை நீங்கள் தயார் செய்து கொண்டு வேலை செய்யுங்கள், நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத நல்ல ஒரு கதை அதை சொல்ல வர்றாரு. தன்னம்பிக்கைக்கு எல்லாருக்கும் தன்னம்பிக்கை வேணும், அதுக்கு ஒரு கதையை சொல்லுவார். ஒரு கோழி ஒரு 10 முட்டையை வச்சுக்கிட்டு அடைக்காக்குது, அது பக்கத்தில் ஒரு பருந்து முட்டை கிடைக்குது, அந்த பருந்து முட்டையை வச்சு அடை காக்க வச்சுட்டாங்க. கோழி குஞ்சு பொறிச்சிருச்சு, பருந்து முட்டையும் குஞ்சு பொறிச்சிருச்சு. பருந்து குஞ்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, இருந்தாலும் கோழி குஞ்சோட தெரிஞ்சு அது கோழி குஞ்சோட பழகிடுச்சு. ஒரு நாள் அது பக்கத்தில் ஒரு பருந்து வருது, எல்லா கோழியும் ஓடிடுது, பயந்து போய் குஞ்செல்லாம் ஓடிடுது. ஆனால் இது மட்டும் ஓடாமல் இங்கே நிற்கிது, இது என்ன நம்ம மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது பருந்து இதை தூக்கலை. தூக்கலன்னா அப்போ கேட்குறாங்க, என்ன அது அப்படின்னு. அது உங்கள் இடம் அம்மியா, என்ன அதனால் உடனே தூக்கலை விட்டுட்டு போயிடுச்சு. அப்படியா, அது மாதிரி நானும் பறப்பனா அப்படின்னு பறக்க முயற்சி பண்ணுறது, ஆனால் முடியலை. ஏன்னு கேட்டால், 1 வருஷம் 2 வருஷமா தான் இந்த அளவு பறக்க முடியும் என்று அதை மனசில் வந்து பதியலை. ஓ, அதனால் ஒருத்தர் வெற்றி அடைவாங்கிறது அவன் மனசில் எவ்வளோ தூரம் உயர முடியும் அப்படிங்கிறது மனதில் இருக்கிறத பொறுத்து தான். உன்னுடைய ஒருவனுடைய உயரம் அவருடைய மனதை பொறுத்து தான், எப்படியோ அவனை செயலை பொறுத்தல்ல. அருமையாக சொல்லியிருக்க என்ன. ஸோ அதான் அவர் சொல்லுவாங்க, யுவர் ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யுவர் ஆல்டிடியூட். ஆட்டிடியூடுங்கிறது மனநிலை. உன் மனநிலை தான் நீ எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்பது தீர்மானிக்குது. அதான் அவர் அவர் சொல்கிற பாடம். இன்னொரு பெரிய பாடம் அவர் ஆபிரகாம் லிங்கனை பற்றியது. தோல்வியை கண்டு நீ தோற வேணாம். அவர் வந்து படிப்பில் ஃபெயிலியர் ஆகிட்டார், காதலிக்கிறாரு அங்கேயும் ஃபெயில், ஒரு தொழில் பண்ணுறாரு அதுலேயும் ஃபெயிலு, துணை ஜனாதிபதி தேர்தல் நிற்கிறாரு அங்கேயும் ஃபெயிலு. வாழ்க்கையிலே வெற்றி பெற்றது ஜனாதிபதி தேர்தலில் மட்டும்தான். அதனால் 52வது வயதில் முதல் வெற்றியை சுவைக்கிறார். நிறைய தோல்வியினுடைய படிக்கட்டுகள் தான் வெற்றி. வெற்றி முயற்சி இருக்கும் வரைக்கும் வெற்றி உன் இடத்துலே அணிய கொண்டிருக்கும். முயற்சியை விட்டுட்டீங்கன்னா 100க்கு 100 இங்கே தோல்வி. எளிமையாக வந்து புரிய வைக்கிறதுக்கான கதை. ஆமாம் ஆமாம். ஜீசஸ் கிரைஸ்ட்டு ரொம்ப பாப்புலரானது காரணம் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுல 100க்கணக்கான கதைகளை சொல்லுவார். மேய்ப்பர் கதை, அந்த கதை, இந்த கதையெல்லாம் சொல்லி மக்களுக்கு புரிய வைப்பார். அது ஒருத்தர் என்ன, நீங்கள் நிறையா
உபமான உருவங்களை சொல்கிறீங்கண்ணா அப்படி சொன்னால் தாங்க மக்களுக்கு உலகம் அப்படிம்பாரு. புராணங்கள் இதிகாசங்களில் விட கதைகள் மூலமாக தான் சொல்லியிருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு வந்து ஒரு ஊனம் இருக்குது. அதை பார்த்து வாத்தியார் சொல்லிட்டாரு, நீ ஒன்று லேக் இல்லாத போய்ப்பா, படிக்க முடியாது அப்படிங்கிற ஃபெயிலியர் தான் அப்படின்ட்டாரு. அம்மாக்கிட்ட போய் அழுகிறாரு, இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அவடப்பா நீ தாயா என் பிள்ளை, நீ எல்லாம் ஜெயிப்பியா, உன்னையோட உலகத்த யாருமே வர முடியாதுப்பா அப்படின்னு அவங்க அம்மா அவனுக்கு ஊக்கத்தை கொடுத்து பண்ணதுனால 18-20 கண்டுபிடிப்புகளை கிட்ட சொன்னார். தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லைன்னா இந்த மாடர்ன் உலகமே இல்லை. நிச்சயமாக அவருடைய 100 விழாவில் உலகம் ஃபுல்லாக 1 எலக்ட்ரிசிட்டியை ஆஃப் பண்ணாங்க. ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு மக்களை உணர வச்சாங்க. அதான் அவர் கொடுத்த மிகப்பெரிய மரியாதை. ஒரு தேனீ வந்து முட்டையை உடைச்சிக்கிட்டு வெளியே வரும். ஒரு தேனீ வந்து அப்படியே திணறிக்கிட்டு இருக்கு. ஒரு பையன் வந்து அந்த முட்டையை அதுக்காக உடச்சி ஹெல்ப் பண்ணி அந்த தேனியை வெளியேற்றி விடுறான். அது அப்படி அப்படியே பறக்க முயற்சி பண்ணுது, சரியாக பறக்கலை. கொஞ்ச நேரத்தில் எறும்பெல்லாம் வந்து அந்த தேனியை சாப்பிட்ருது. என்ன அப்போ ஆசிரியர்கிட்ட சொல்கிறான், என்ன இந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணினேன் இருந்தாலும் செத்து போச்சு, எங்கள் வாயா நீ அதை ஹெல்ப் பண்ண தப்பு. அதுவாக தனது சிறகால் அதை உடைத்து வெளியே வரணும், வந்தால் தான் அந்த சிறகு ஸ்ட்ரென்த்தன் பண்ணும், அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் அதை பறக்கணும். இறைவன் வந்து அந்த மாதிரி படைச்சிருக்கான், நீ அதுக்கு போய் நீ பண்ணுற பலவீனப்படுத்திட்டேன், பலவீனப்படுத்திட்டேன். அதனால் குழந்தைகளை நீங்கள் அதுவாக எந்திரிச்சு வெளியே வரட்டும். கீழே விழுந்துருச்சுன்னா உடனே போய் தூக்க மாட்டாங்க, எந்திரா நீ தம்பி எந்திரிப்பாப்பா நீ திறமையான ஆள் அப்படின்னு அம்மா எந்திரிக்க சொல்லதில்லை. அந்த மாதிரி குழந்தைகளை நீ ஊக்கப்படுத்தணுமே ஒழிய நீ உதவி செய்யக்கூடாது. ஐயா அருமையாக சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த இன்னொரு புத்தகத்தை பற்றி சொல்லுங்களேன். தகவல் பெறும் உரிமை சட்டம். அது ஈஸியாக வழங்குற மாதிரி தமிழில் அதில் எப்படி நம்ம தகவலை கேட்க, 2வது எழுதல எப்படி, பதில் வரலனா எப்படி எழுதணும், எது இந்த விஷயத்துக்கு நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்க முடியாது. நேஷனல் சீக்ரெட்ஸு, ஆர்மி, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நம்ம கேட்க முடியாது. அதெல்லாம் இதில் சொல்லியிருக்கோம். 7-10 விஷயங்களை தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்க முடியாதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். ரத்ன பாண்டியன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அவர் ரொம்ப உயர்ந்த மனிதர். 5 crore ஒருத்தன் லஞ்சம் கொடுக்க வந்தான் அவர்கிட்ட. சரி, பத்தவனாந்தான் வாங்கிட்டுக்காமல் போயிடுவான். வேணாமையா, எனக்கு வயிறாறு சாப்பிட்றதுக்கு வசதி இருக்குது, ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் இருக்குது, இப்போ வந்து பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க, போயிட்டு வந்துட்டார். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதர். இந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறது கஷ்டம். டாபிக் ராகாசாமி, அவர் ரத்ன பாண்டியன், இவங்களெல்லாம் மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? இந்த நிகழ்ச்சி வந்து எல்லா நிகழ்ச்சியும் விட மக்களுக்கு ஒரு பாடம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு பாடமாகவும் இருக்குது. நீங்கள் இதை வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் கம்பல்சரியாக அதை பார்க்க வச்சாங்கன்னா நல்லது. இது இளைஞர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு சில பாடமாக அமையும். இவ்வளவு நேரம் எங்களோட வந்து உங்களுடைய நேரத்தை எல்லாமே விட்டுட்டு எங்களுக்காக உரையாற்றினீங்க, இவ்வளோ தூரம் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டீங்க, உங்களுக்கு நிச்சயமாக மிக நன்றி. இதே போல் இன்னொரு சமயம் கிடைக்கும் போது நாம் நிச்சயமாக கூப்பிடுங்க, நான் வேறு ஆஸ்பெக்டெல்லாம் பேசுகிறேன். ரொம்ப நன்றி.